அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். இன்றைக்கி நம்ம அட்சய லக்ன பத்தியில் ஒரு புதிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஏஎல்பி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் ஏபிடி லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. இந்த அப்டேட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த ஏபிடி லைஃப் பார்ட்னர் ஏஎல்பியோடைய திருமண பொருத்தம், அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு ஆணுடைய சார்ட்டும் பெண்ணுடைய சார்ட்டும். இதில் இப்போ நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஆய்வு செய்த ஒரு ஜாதகத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். அதனால் வெறும் பேர் வேண்டியதில்லை, வெறும் நம்பரை மட்டும் நம்ம இங்கே கொடுக்குறோம். இது ஒரு பாய் ஜாதகம். இங்கே நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம கொடுக்க போகிறோம். 24/3/1981. டைம் வந்து 9:30. காலையில் ஏஎம்பிஎம்ங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். எந்த ஊர் அப்படின்னா சேலம். சேலம் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம ஓகே பண்ணியாச்சு. இப்போது இந்த ஜாதகத்தை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இங்கே சேவ் பர்த் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பொண்ணுடைய ஜாதகத்தை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இது ஒரு கேர்ளுடைய ஜாதகம். டேட் ஆஃப் பர்த்து 28/1/1988. டைம் 2:45 பிஎம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அவங்களுடைய பர்த் பிளேஸும் சேலம் தான். இங்கே ஆண் பெண் இருக்கிறத இடத்துல பெண்ணுன்னு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா ரெண்டு ஆணும் இருந்தாலோ அல்லது ரெண்டும் பெண்ணாக இருந்தாலோ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகாது. இந்த ஜாதகத்தையும் நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சப்மிட் கொடுக்குறோம். ரெண்டு ஜாதகத்தையும் போட்டாச்சு. இப்போ இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரே ஒரு கட்டம், ஆனால் ரெண்டு விதமான கிரக அமைப்புகள் இருக்கும். ஒன்று பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று ரெட் கலரில் இருக்கும். இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பெண்ணுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். அதுவே சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் இப்போ இந்த ரெண்டு ஜாதகமும் மெர்ஜாயி இதில் காமிக்கும். அப்போ இந்த ஒரே கட்டத்துக்குள்ளே அவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் தெளிவாக இங்கே பார்க்க முடியுது. இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா ஏஎல்பி லக்னம் கன்னி லக்னம் இண்டிகேட் பண்ணுது. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏஎல்பி லக்னம் ஒரே லக்னமாகவே இருக்குது. அப்போ இங்கே இந்த திருமண பொருத்தத்தில் முதல்ல லக்ன பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதில் இவங்களுக்கு லக்ன பொருத்தம் இருக்குது. இந்த எந்தெந்த இடத்துலலாம் அந்த நோ மேட்ச்னு வருதோ, ரெட் கலரில் வருதோ, அது எல்லாமே அந்த காலகட்டங்கள் மட்டும். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா, இந்த பக்கம் கேள் பொண்ணுடைய லக்னம் என்ன லக்னம் அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும். அதே மாதிரி இடையில டேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பையனுடைய லக்னம் என்ன லக்னம்னு வரும். இந்த ரெண்டு லக்னங்களையும் மெர்ஜ் பண்ணி அவங்களுக்குள்ள பொருத்தம் இருக்கா இல்லையாங்கிறத இங்கே ரிசல்ட்டாக காமிச்சிடுவாங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் எந்த டேட்டுக்கு அவங்களுக்கு மேட்ச் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2007 4வது மாதம் திருமணம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் இவங்களுக்கு திருமணத்திற்கான பொருத்தம் இருக்கா? பொருத்தம் இருக்குது. மேட்ச்னு காமிக்குது இல்லையா? இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கடக லக்னமே போய்கிட்டு இருக்கு. அதனால் ரெண்டு பேருக்குமே பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நோ மேட்ச்னு ஒரு இடம் வருது பாருங்கள், அது எந்த டைம்லேருந்து எந்த டைம்? இங்கே பொண்ணுக்கு சிம்ம லக்னம் ஸ்டார்ட் ஆகிடுது, ஆனால் பையனுக்கு கடக லக்னம் தான் இருக்குது. அப்போ சிம்மம் கடகம் லக்னத்திற்கு 12வது வீடாகும். 2/12 வரும்போது அங்கே பொருத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்குது. இப்போ ஏஎல்பி படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏஎல்பி ரூல் பிரகாரம் சில பாவகங்கள்
நமக்கு அழுத்தமான பிரச்சனைகளை தரக்கூடிய பாவகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏஎல்பி படித்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இது வந்து இது இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு வீடியோவாக எதுக்காக சொல்கிறோன்னா, எல்லாராலையும் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏஎல்பி படித்த எல்லாராலையும் இதை சுலபமாக பார்த்துக்க முடியும். அப்படி ஏஎல்பி படிக்கலை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க அந்த பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணாவே இந்த ஏஎல்பி பொருத்தத்தை அவங்களால பார்த்துக்க முடியும். அடுத்து இவங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் வரையும் அவங்களுக்கு திருமணத்திற்கான பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிடுது. அதிலேயே நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்ததாக பொண்ணுடைய ஜாதகம் மட்டும் தனியாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த டைமில் அவங்களுக்கு லக்னம் நோ மேட்சில் வரும், பொருத்தம் இல்லாத காலத்தை குறிக்கும் அப்படிங்கிறதும் இங்கே வந்திருக்கு. அப்போ ஓரளவு அவங்க ஜாதகத்தில் 2006 2031 வரையும் அவங்களுக்கு பொருத்தம் இல்லாத சூழ்நிலைகள்ங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதனால் இந்த ஜாதகம் லக்ன பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுவே ஒரு சில ஜாதகத்தில் பொருத்தம் இருக்காது, அந்த மாதிரி உள்ள ஜாதகத்தையும் நம்ம அடுத்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் அந்த நோ மேட்சிங் அப்படிங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு மேற்பட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை நம்ம பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பெண்ணுடைய பிறப்பு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து ஏஎல்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து தசா புத்தி அப்படிங்கிறதும் வந்துடும். இந்த திசாங்கிறத நம்ம ஏஎல்பி லக்னம் எந்த டைம்லேருந்து எந்த டைம்ங்கிற வரையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்ணுடைய பேர் நட்சத்திரம் ரோஹிணி 1 பாதம், ஏஎல்பி வந்து உத்திர நட்சத்திரம் 4 பாதம், 17 ஆகஸ்ட் 2021 டு 26 செப்டம்பர் 2022 வரையும். இது இப்போ காமிக்கிறது வந்து நம்ம போடக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஏஎல்பி போகுதோ அது வந்து இங்கே காமிச்சிடும். எந்த வருஷம் நம்ம போடுறோமோ அந்த வருஷம் அந்த ஏஎல்பி லக்னம் காமிச்சிடும். அதே போல் தசா அப்படிங்கிறது இங்கே நம்ம சுருக்கமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்த தசாங்கிற இடத்த நம்ம டச் பண்ணாவே அந்த தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உள்ளர போய்க்கும். அதனால் அதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ மேலோட்டமாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ளது குரு திசை, 2வது காலத்தில் உள்ளது குரு புத்தி, 3வது காலம் சூரியனுடைய அந்தரம், 4வது சந்திரனுடைய சூட்சுமம், 5வது அதிசூட்சுமம் புதனுடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ளர போய், குரு திசை 2036 வரையும் இருக்குது, அதில் குருடைய புத்தி 2022 அக்டோபர் வரையும் இருக்குது, அதில் சூரியனுடைய அந்தரம் 2022 பிப்ரவரி 28 வரையும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து சந்திரனுடைய அதிசூட்சுமம், சூட்சுமம் ஜனவரி 25 வரையும் இருக்குது. அந்த சந்திரநிலையும் அதிசூட்சுமமான நேரம் எப்படிங்கிறத 5 காலங்களாக இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்து இந்த பொண்ணுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமைப்புகளை இங்கே தனியாகவே கொடுத்துருக்கு. இதில் அந்த பொண்ணுடைய 17-18 வயசில் இருந்து, ஏன்னா திருமண பொருத்தம் 18 வயதில் இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். சிலருக்கு 18லேயே படிக்கும்போதே திருமணம் ஆயிடுறது, சிலருக்கு அவசியத்தின் காரணமாக 18 வயசுலாம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அப்போ அந்த 18 வயதில் இருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 49 வயது வரையும் திருமணத்திற்கான காலம் இருக்கா இல்லையா, அவங்களுடைய அந்த 1ஆம் பாவம் 7ஆம் பாவம் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பெண்ணுடைய ஜாதகம், இது வந்து பெண்ணு முழுக்க முழுக்க இது பெண்ணுடைய ஜாதகம் மட்டுமே. நம்ம மேலே பார்த்தது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மெர்ஜ் பண்ணி லக்ன பொருத்தம், ஏஎல்பிக்கான லக்ன பொருத்தம் இருக்காங்கிறத மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா லக்ன பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் அடுத்து உள்ளர போய் அவங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். லக்ன பொருத்தமே இல்லை, ஸ்டார்டிங்கே மைனஸாக இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளர போய் மற்ற பொருத்தங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு லக்ன பொருத்தம். சரி, இந்த லக்ன பொருத்தத்துக்கு அடுத்து நம்ம உள்ளர அடுத்து என்ன பார்க்க போகிறோம், பொண்ணுடைய ஜாதகம், பொண்ணுடைய லக்ன பாவம் நல்லா இருக்கா, பொண்ணுடைய ஃபேர் வரக்கூடிய களத்திரம் 7ஆம் பாவம் கணவன் ஸ்தானம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ரெண்டு விதமாக ஆய்வு பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஆய்வு பண்ணி இவங்க இந்த ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு
பொதுவுடைய மூர்த்தி சார் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் கூடவே இருந்து பார்க்குறதுனால அதில் எத்தனை ஜாதகங்களை போட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜாதகமும் அதே மாதிரி தான், நிறைய பிரச்சனைக்குரிய ஜாதகங்களை போட்டு எடுத்து ஒவ்வொரு கணக்காக இதில் ஆட் பண்ணி ஏன்னா திருமண பொருத்தம்ங்கிறது இன்றைக்கி 10 நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த திருமண பொருத்தம் ரெண்டு பேருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சு நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருத்தத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் கொடுத்துருக்காங்க. அப்போ 17 வயசுலேருந்து இந்த பொண்ணுக்கு எப்பப்பெல்லாம் அந்த பொண்ணு சைடு நல்லா இருக்குது, இது பாருங்கள் இந்த டைம் பீரியட் இது கொடுத்துருக்காங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும். அடுத்து லக்ன பொசிஷன் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் கொடுக்கக்கூடிய லக்ன பொசிஷன். இந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடியது ஸ்டார் பொசிஷன், ஏழ்பி லக்னம் என்ன, அந்த லக்ன அதிபதி எப்படி இருக்குது லக்னத்திற்கு, அடுத்து ஏழ்பியுடைய நட்சத்திர புள்ளி என்ன, அந்த நட்சத்திர புள்ளி அந்த லக்னத்திற்கு எப்படி எந்த அமைப்பில் இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அடுத்து லக்ன அதிபதிக்கும் நட்சத்திர அதிபதிக்கும் உள்ள தொடர்பு நிலைகள் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, அடுத்து ஏழாம் பாவத்தின் அதிபதி எப்படி இருக்குது, ஏழாம் பாவத்தினுடைய நட்சத்திர அதிபதி எப்படி இருக்குது, ஏழாம் பாவ நட்சத்திர அதிபதிக்கும் ஏழாம் பாவ லக்னத்திற்கும் அமைப்பு நல்லா இருக்கா, அடுத்து திருமணத்திற்கான நேரம் இருக்கா, D9 பொருத்தம் அப்படிங்கிறது திருமணத்திற்கான நேரம் இருக்கா. இப்படி 7 நிலைகளை ஆய்வு பண்ணி இந்த 7 நிலைகளில் 4 நிலைகள் சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்திற்கான ஒரு தன்மை நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 4 நிலைகளில் இந்த ரெட் மார்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரம் திருமணத்திற்கான சிறப்பான காலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா முக்கியமாக இந்த 6 நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய சைடு நல்லா இருக்கா, ஆப்போசிட் சைடு நல்லா இருக்கா. ஏன்னா ஒரு பாவத்தை இயக்குவது எதிர்பாவகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் எப்படியோ என்னுடைய நிழல் எப்படி இருக்குது அது எனக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஆப்போசிட் அப்படிங்கிற ஏழாம் பாவம்ங்கிறது நம்மளுடைய ஜெராக்ஸ் அல்லது கண்ணாடி பிரதிபிம்பம் அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க அடிக்கடி. அப்போ அந்த ஃபேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேயே தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குறைகளை வந்து ஆண் பெண் அவர் மேலே தான் பிரச்சனை, மாப்பிள்ளை சைடு தான் பிரச்சனை, பொண்ணு சைடு தான் பிரச்சனைன்னு ஒருத்தர் மேலே ஒருத்தரை குறைகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏஎல்பி பொருத்தம் தெரிஞ்சவங்க யார் சைடு பிரச்சனை இருக்குதுன்னு ஈஸியாக அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். எந்த பக்கம் ரெட் மார்க் அதிகமாக இருக்கோ அவங்க சைடு தான் அழுத்தம் அதிகமாக இருக்குது, அவங்கள புரிய வைக்கிறது தான் சிரமம். அப்போ எந்த பக்கம்லாம் க்ரீன் இருக்கோ அவங்கள ஈஸியாக நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும், அவங்கள புரிய வைக்க முடியும், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த ரெட் க்ரீனில் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடியதுக்கு தான் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 2009 வரையும் இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குது. 18 வயசில் இருந்து 20 வயது வரையும் இந்த லக்ன அதிபதி நல்லா இருக்காரு. அது நட்சத்திர அதிபதி நல்லா இல்லை, நட்சத்திர லக்னத்திற்கும் லக்ன அதிபதிக்கும் உள்ள சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. அதே ஏழாம் பாவத்தின் நட்சத்திர அதிபதி நல்லா இருக்குது, ஆனால் ஏழாம் பாவ அதிபதி நல்லா இல்லை. அப்போது இந்த இடத்துல எத்தனை ரெட் மார்க் வருதோ அத்தனை சதவிகிதம் அந்த ஜாதகத்தில் அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து அட்சய லக்ன பத்ததி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க திருமண பொருத்தத்திற்கு அதிக நேரம் செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த ஆப்பை பார்த்தாவே அவங்களால உணர முடியும். அடுத்து 21 வயதிலிருந்து இந்த பொண்ணுக்கு 10 வருட காலகட்டங்கள் அந்த நட்சத்திர அதிபதி சிறப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தும் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பொண்ணுக்கு இந்த ரெட் மார்க் அப்படிங்கிறது 10 வருட அதிபதி. அப்போது இந்த முதல் காலம் அப்படிங்கிறது அந்த லக்னத்தின் அதிபதி நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான். இப்போ இந்த முதல் காலத்தில் இருக்கக்கூடிய இந்த லக்ன அதிபதி இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை. எப்போ வரையும், 2029 வரையும், 2009 ஆரம்பித்து 29 வரையும் இந்த பொண்ணு சைடு 10 வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதிகள் சிறப்பாக இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து இந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடியது நட்சத்திர அதிபதி. அப்போ நட்சத்திர புள்ளி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு 2009 2013 வரைக்கும் நல்லா இல்லை, ஆனால் அதுக்கு பிறகு நல்லா இருக்குது. 4.5 வருட காலகட்டங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு இந்த ஜாதகம் சொல்லுது. அப்போது இந்த ரெட்டு வருது, 20 வருஷத்துக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா?
கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ அப்போ தான் நம்ம மேட்ச் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ எப்படி பார்க்கணும், இந்த பத்து வருடத்தின் அதிபதி நமக்கு மைனஸாக இருக்குது, இந்த நட்சத்திர அதிபதியும் மைனஸாக இருக்குது, 2009 2013 உள்ள காலகட்டங்கள் இந்த பொண்ணு சைடு ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு சூழ்நிலைகளை குறிக்குது. அதனால் அந்த பொண்ணுக்கு திருமணம் விஷயங்களில் பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இதே அழுத்தம் மாப்பிள்ளை சைடு இல்லாத ஜாதகமாக பார்க்க வேண்டும். சரி, பொண்ணுக்கு இப்படி அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டோம், இந்த ஜாதகத்திலே மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்படி நவுத்தி பார்க்குறோம். அப்போ 7வது பாவகம், இந்த 4வது கட்டத்திலேருந்து 4, 5, 6 கட்டங்கள் வரையும் மாப்பிள்ளையுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல போகுது. அப்போ பொண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி நல்லா இருக்குது. 7வது வீட்டுடைய நட்சத்திர அதிபதி இங்கே பிங்க் கலரில் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கக்கூடியது கொஞ்சம் அதீத அழுத்தத்தை குறிக்கும், ஆனால் ரொம்ப மோசம் கிடையாது. மத்திமம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாதகராலேயோ ஆப்போசிட் பார்ட்டியாலேயோ பிரச்சனை கிடையாது, அந்நியர்களால் மாமனாராலேயோ மாமியாராலேயோ இடத்தினாலேயோ வீட்டினாலேயோ தொழிலினாலேயோ அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த பிங்க் கலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த 4 வருட காலகட்டங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தில் இங்கே ஆப்போசிட்டும் அழுத்தமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. அப்போ இந்த டைமில் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத இங்கே முடிவு பண்ணுறோம். ஆனால் இந்த பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆயிருக்கு, 2007 திருமணம் ஆயிருக்கு. இந்த 2007 திருமணத்திற்குள்ள காலமாக இங்கே பாருங்கள், D9 வந்து இந்த க்ரீன்லேயும் ப்ளூலேயும் இருந்தால் திருமணத்திற்கான காலம். க்ரீனில் இருக்கும்போது நம்ம முடிவு செய்யக்கூடிய திருமணம், இங்கே ப்ளூவில் இருக்கும்போது எதிர்பாராத திடீர் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ 2007 இந்த பொண்ணுக்கு எதிர்பாராத திடீர் திருமணத்தை ஏற்படுத்தியது. சரி, கல்யாணத்துக்கப்புறம் அவங்க நல்லா இருந்தாங்களா? இந்த 2007 2009 வரையும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கேயும் க்ரீன் இருக்குது, இங்கேயும் க்ரீன் இருக்குது, இடையில 3 கட்டங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ரெட்டாக இருக்குது. இது வந்து ஒரு கொஞ்சம் கூடுதல் அழுத்தமான பகுதி, ஆனால் சமாளிக்கலாம். ஏன்னா இங்கேயும் அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கார், இங்கே பையன் சைடும் கொஞ்சம் ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2009 அந்த பொண்ணுக்கு 10 வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதியும் மைனஸ் ஆகிட்டார், நட்சத்திர அதிபதியும் ஒரு 4 வருஷத்துக்கு பிரச்சனைகளை தர்றாங்க. அப்போ இங்கே பையனுடைய சைடும் அந்த நட்சத்திர அதிபதி மட்டும் லக்ன அதிபதி மட்டும் நல்லா இருக்காரு, ஆனால் நட்சத்திர அதிபதி அதீத அழுத்தங்களை ஏற்படுத்துது. அப்போ இந்த காலகட்டங்கள் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள். பொண்ணால் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவ நிலையில் பொண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. எப்போது, இந்த முதல் 4 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு இதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கார், அப்போ அந்த பொண்ணு புரிஞ்சு நடந்துக்கும் இந்த 4.5 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆப்போசிட் மாப்பிள்ளை சைடு எப்படி இருக்குது, மாப்பிள்ளை சைடும் கொஞ்சம் அதிக அழுத்தமாக தான் இருக்குது. ஆனால் அந்த 10 வருடத்தின் அதிபதி நல்லா இருக்கிறதுனால ஓரளவு ஒத்து போயிடும். அடுத்து இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் 25 வயசில் இருந்து 29 வயது வரையும் எப்படி இருக்குது, இந்த பிங்க் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம் இருக்குது, ஆனாலும் ஒன்று பெரிய மைனஸ் கிடையாது, பிரச்சனைகள் இருந்தாலும் வண்டி ஓடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இங்கே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே 4 கட்டங்களும் எப்போ ரெட்டை சந்திக்குதோ அப்போ தான் பிரச்சனைகள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தம் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதில் வந்து எப்படியோ பிரச்சனையோடு இவங்க சமாளிக்கிறாங்க. பொண்ணுடைய ஜாதகம் சைடு பிரச்சனை அதிகம் இருக்கா, அதிகம் இருக்குது. ஏன்னா பொண்ணுடைய ஜாதத்தில் அவரும் லக்னாதிபதியும் நல்லா இல்லை, 7ஆம் பாவ அதிபதியும் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ அடுத்து இப்போ கரண்டில் பார்க்குறோம், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது இன்றைக்கி உள்ள நிலவரம். இப்போது 2021 2021 இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வயசு அவங்களுக்கு 33 வயசு 6 மாதம் 18 நாள் ஆகுது நம்ம போடுற அன்னைக்கு. சரி, இப்போது இவங்களுக்கு லக்னாதிபதி 10 வருஷத்தை இயக்கிறவர் நல்லா இல்லை, ஆனால் நட்சத்திர அதிபதி பாருங்கள் அடுத்தடுத்து க்ரீனில் இருக்குது, 40 வயது வரையும் நல்ல அமைப்பில் தான் இருக்குது. இங்கே நட்சத்திர அதிபதிக்கும் லக்ன அதிபதிக்கும் உள்ள பொருத்தம் தொடர்புகள் வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதாவது நட்சத்திர அதிபதி இருக்கிறதுனால அவங்க சமாளிக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் அப்படிங்கிறது கூடி வர்றது ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. அதே போல் அந்த 7வது பாவகத்தின் அதிபதி 10 வருஷத்தை இயக்கக்கூடியவரும் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அப்போ இங்கேயும் அந்த 33 வயசில் இருந்து அவங்களுக்கு இங்கே பிங்க் கலர் தான் 2 பாவகத்துலேயும் குறிக்குது, அது கொஞ்சம் அதிக அழுத்தமே தவிர ரெட்டு கிடையாது. அப்போ இங்கே 2 ரெட்டு பாயிண்ட் தான் இருக்குது.
இங்கே அதுக்கப்புறம் இங்கேயும் பிங்க்கு தான், இங்கேயும் பிங்க்கு தான். இப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. எப்போ வரையும்? 2022, 2023 வரையும் இங்கே ஓரளவு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமும் பிங்க்கு க்ரீன்லேயும் தான் இருக்குது. இந்த காலகட்டங்கள் அவங்க சமாளிச்சுடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தருது. அப்போ கடந்த காலத்தை விட இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு ஓரளவு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இதுதான் இந்த பொண்ணுடைய ஜாதத்தில் இந்த ரெட்டில் இருக்கிற வரையும் இந்த பொண்ணுக்கு அழுத்தமான சூழ்நிலைகள் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. அதனால் அவஸ்தைகள் உண்டு. இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்த வரம் என்ன? ஜாதகிக்கும் பிரச்சனை, கணவருக்கும் பிரச்சனை. இந்த பக்கம் உள்ளது கணவர் சைடு, இந்த பக்கம் முதல் மூணு காலம் பொண்ணுடைய சைடு, அடுத்த மூணு காலம் பையனுடைய சைடு. அப்போ கணவருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போது இந்த பொண்ணு சைடு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அடுத்து பையனுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். பையனுடைய ஜாதகம் இது. பையனுடைய பேர் வந்துடும், பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்துடும். அடுத்து இப்போ ஏஎல்பி நட்சத்திரம் என்ன போகுது? உத்திர நட்சத்திரம் மூணாவது பாதம். ஜூன் மாதம் 2021 2022 ஆகஸ்ட் மாதம் வரையும் இருக்குது. அடுத்து இந்த தசா புத்தி, இங்கே பையனுடைய திசையில் என்ன? புதன் திசை, சுக்கர புத்தி, சந்திரனுடைய அந்தரம், ராகுடைய சூட்சுமம், சுக்கரனுடைய அதிசூட்சுமம். இங்கே தொட்டம்னா அது எப்போ டேட்டு அப்படிங்கிறத விரிவாக நமக்கு காமிக்கும். அடுத்தடுத்து அஞ்சு காலநிலைகளை அது காமிச்சிடும், நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ கட்டத்துக்கு வந்துடுவோம். இந்த கட்டத்தில் பையனுடைய ஜாதகத்தினுடைய அமைப்புகள் இருக்குது. இதில் இந்த பக்கம் 18 வயசுலேருந்தே போட்டிருக்காங்க. இங்கே டைம் பீரியடும் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா பையனுடைய ஜாதகத்துலேயும் இந்த 19 வயசுலேருந்து இங்கே பிங்க் கலரில் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலரில் இருந்தால் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், கொஞ்சம் அழுத்தம் இருக்குது, ஆனால் அது சமாளிக்கக்கூடிய அழுத்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதாவது ஜாதகரால் பிரச்சனை கிடையாது, வீட்டினாலேயோ அல்லது தொழிலினாலேயோ அழுத்தங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நட்சத்திர அதிபதி இங்கே நல்லா இருக்கார். 19 இருந்து 23 வரையும் நட்சத்திர அதிபதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். அப்போ அந்த காலகட்டங்கள் பையனுக்கு நன்மைகள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் லக்னாதிபதிக்கும் நட்சத்திர அதிபதிக்கும் உள்ள சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அதனால் எது பண்ணாலும் கொஞ்சம் அதீத முயற்சியில் தான் அடையணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஏழாம் பாவம் கிளியராக இருக்குது, க்ரீனில் தான் இருக்குது. மூணு கட்டமே பாருங்கள். ஏழாவது வீட்டின் அதிபதி நல்லா இருக்காரு, நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரு, நட்சத்திர அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் உள்ள தொடர்புகளும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டங்கள் 21 வரையும் டைம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், நம்ம எப்போ கல்யாணம் ஆச்சு? 2007 திருமணம் ஆயிருக்கு. இந்த 2007 திருமணத்திற்கான காலம் வரும்போது இவருக்கு எப்படி இருந்தது? இங்கே பாருங்கள், க்ரீனில் ஃபஸ்ட்டு ரெண்டு நிலைகள் இவருக்கு ரெட்டில் தான் இருக்குது. 10 வருஷத்தின் அதிபதி நல்லா இல்லை, அடுத்து நட்சத்திர அதிபதியும் நல்லா இல்லை. இங்கே 10 வருஷத்தின் அதிபதி முதல் 3 வருஷத்துக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கார், அடுத்து 10 வருடத்திற்கு நல்லா இல்லை, அடுத்து வரக்கூடிய 10 வருடத்திற்கும் நல்லா இல்லை. கிட்டத்தட்ட இவருடைய ஜாதகத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு நல்லா இல்லை. இப்போ ஒரு 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்குது. நட்சத்திர அதிபதியும் இங்கே எடுத்துக்கிறோம். இங்கே இவருடைய 24வது வயசில் இருந்து 2007 திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தரக்கூடிய காலகட்டங்கள்லேருந்து நட்சத்திர அதிபதியும் ரெண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய அதிபதியும் கிட்டத்தட்ட 2019 வரையும் சிறப்பாக இல்லை. அப்போ ஜாதகர் சைடு பிரச்சனை இருக்கா? இருக்குது. ஆனால் இங்கே இருக்கு பாருங்கள், லக்னாதிபதிக்கும் நட்சத்திர அதிபதிக்கும் உள்ள தொடர்பு நல்லா இருக்குன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாதகருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இங்கே கொடுக்குது. அதாவது ஏதாவது ரூபத்தில் அவர் நினச்சதை அவர் அடைவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் இங்கே ஏழாம் பாவம் எப்படி இருக்குது? 10 வருஷத்தை இயக்கக்கூடிய அதிபதி ரெட்டில் இருக்கார், நட்சத்திர அதிபதியும் ரெட்டில் இருக்கார். ஆனால் நட்சத்திர அதிபதிக்கும் உள்ள லக்னாதிபதிக்கும் உள்ள தொடர்பு நிலைகள் இங்கே க்ரீனில் இருக்குது. அப்போது இங்கேயும் ரெட்டு, இங்கேயும் ரெட்டு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், 4 காலங்கள் ரெட்டாக இருந்ததுன்னா அது கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பொண்ணு ஜாதகத்துலேயும் பார்த்துட்டோம், இந்த காலம் டைம் பீரியட் அவங்களுக்கும் ரெட்டில் தான் இருக்குது, பையன் ஜாதத்துலேயும் ரெட்டில் தான் இருக்குது. இது பொருந்துமானா? பொருந்தாது. அப்போ இவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படணும், ஒரு புரிதல் இல்லாமல் அவஸ்தைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போது இந்த ரெண்டு ஜாதகமும் இப்போது அவங்க பொருத்தமே பார்க்கல, இந்த பொண்ணு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. ஏன்னா நிறைய இந்த காலகட்டங்களில் லவ் மேரேஜ் நிறைய நடக்குது இல்லையா. இப்போ இந்த பொண்ணு அதெல்லாம் பொருத்தத்தெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிடுச்சு. எப்படி அவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தது? அவங்களுக்குள்ள இந்த லக்ன பொருத்தம் இருந்ததுனால கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருச்சு. ஆனால்
அந்த 10 வருட கிரக நிலைகள் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இயக்கக்கூடிய கிரக நிலைகள் சிறப்பாக இல்லாததுனால அவங்க அடுத்தடுத்து பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் திருமண வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த நேரம் கரண்டில் இப்போ நடக்கக்கூடிய இந்த நேரமும் பையனுடைய ஜாதகத்தில் நட்சத்திர புள்ளி நல்லா இருக்குது, ஆனால் லக்ன அதிபதி நல்லா இல்லை, இங்கே 7ஆம் அதிபதி நல்லா இருக்கார். அப்போது கடந்த காலத்தை விட எப்போ வரையும் 2019 வரையும் அதீதமான ப்ரெஷர் இருந்தது, இப்போ ஒரு 1 வருஷமாக இவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, இந்த மாப்பிள்ளையுடைய ஜாதக அமைப்பு பரவாயில்ல அப்படின்னு காமிக்குது. அதனால் இந்த நேரம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அது முழுமையான புரிதலாக இருக்காது, ஏன்னா அது அவங்க கொஞ்சம் சிரமங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே பையனுடைய ஜாதகத்துலேயும் அதே சூழ்நிலை தான். இப்போது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் நல்ல மனைவி சைடு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால் மனைவியால் இவருக்கு நிறைய நன்மைகள் உண்டு, ஆனால் ஜாதகரால் மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த 3 வருஷம் மட்டும் பையனுக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த 3 வருஷம் மட்டும் இந்த ஜாதகம் கொஞ்சம் ஓரளவு அதீத நன்மைகளை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஜாதகத்தை ஓரளவு நம்மக்கிட்ட பொருத்தம் வந்தாக்கா என்ன சொல்லுவோம், இந்த ஜாதகம் பிரச்சனைன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அப்போது யார் சைடு பிரச்சனை, யார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சோம்னா கண்டிப்பாக அதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஏஎல்பி படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க பார்க்க முடியுமா முடியாதன்னா கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். இந்த எங்கெங்கெல்லாம் ரெட் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அவங்க அதிக அழுத்தத்தை சந்திப்பாங்க. அதாவது இங்கே வருஷம் போட்டாங்க இல்லையா, அப்போ இந்த வருஷத்தில் இந்த 7 காலங்களில் இந்த லாஸ்ட்டுங்கிறது D9 பாயிண்ட் தான். அது க்ரீனில் இருந்தால் ப்ளூவில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம், ரெட்டில் இருக்கும்போது அந்த வருஷம் திருமணத்திற்கான சூழ்நிலை இல்லைன்னு அர்த்தம். அதனால் இதை அதுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த 6 காலங்களில் 4 காலங்கள் ரெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரம் நல்லா இல்லை. யாருக்கு நல்லா இல்லைங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பையனுக்கு நல்லா இல்லையா, பொண்ணுக்கு நல்லா இல்லையா. பையனுக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லணும். இதுக்காக தான் இந்த திருமண பொருத்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றின விளக்கங்கள் அடுத்தடுத்த ஒரு அப்டேட்டில் கிடைக்கும். இப்போ தற்சமயம் இதுவே நமக்கு திருமண பொருத்தத்திற்கு பார்க்க போதுமானது. சரி, இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குது, நம்ம இதுவரைக்கும் ராசிக்கு பொருத்தம் பார்க்குறோம். நம்ம ஏஎல்பி ஆப்லேயே அந்த மேரேஜ் மேட்சிங்கிறது ராசி பொருத்தத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஏபிடி லைஃப் பார்ட்னரில் அட்சய ராசிக்கு பொருத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே அட்சய ராசி பொருத்தம், முதல்ல லக்ன பொருத்தம் இருக்குது, நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து இந்த 10 வருட காலகட்டங்கள் தனித்தனியாக ஆய்வு பண்ணிட்டோம். இதில் அவங்க தசா புத்திகளை பார்க்குறோம். அட்சய ராசிங்கிறது தசா புத்திகளினுடைய நகர்வுகள் தான் அட்சய ராசி. அப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, பொண்ணு பிறப்பு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கி குரு தசை போயிட்டுருக்கு. அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய குரு தசையில் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அட்சய ராசியாக என்ன போய்கிட்டிருக்கு, மிதுன ராசி அட்சய ராசியாக போய்கிட்டிருக்கோம். அதே மாதிரி பையனுடைய ஜாதகத்தில் பிறப்பு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இப்போ திசை புதனுடைய திசை போய்கிட்டிருக்கு. அப்போது கேட்டை நட்சத்திரத்தினுடைய புதன் திசை போய்கிட்டிருக்கு. அட்சய நட்சத்திரம் என்ன, கேட்டை விருச்சக ராசியினுடைய அட்சய ராசி போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே நேராக கீழே பொருத்தத்துக்கு வந்துடுறோம். இங்கே பாருங்கள், பெண்ணுடைய ராசி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். அந்த வசியம்ங்கிறதுக்கு நேராக உள்ள ராசிகள் தான் அட்சய ராசி. மிதுன ராசி முன்னாடியே சொன்னோம், மிதுன் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய மிதுன ராசி அட்சய ராசின்னு பொண்ணுக்கு மிதுனம்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஆணுடைய ஜாதகத்தில் கேட்டை நட்சத்திரம் விருச்சக லக்னம் விருச்சக ராசி அட்சய ராசின்னு சொன்னோம். அதே மாதிரி விருச்சக ராசி போட்டிருக்கு. இப்போ இதுதான் அவங்களுடைய அட்சய நட்சத்திர பொருத்தம். இங்கே அட்சய நட்சத்திர பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த அட்சய நட்சத்திரத்துக்கு வசியம் இருக்கா, தினம் இருக்கா, ராசி இருக்கா, அதிபதி இருக்கா, கணம் இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ இதில் ரஜ்ஜு தட்டுச்சுனாலும் அந்த காலகட்டங்கள் தசாபத்தி சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து இவங்களுக்குள்ள மொத்த பொருத்தம் எவ்வளோ இருக்குது, அட்சய ராசி பொருத்தங்கிறது 83% பொருத்தம் இருக்குது. இந்த சதவீதம்ங்கிறது மொத்த பொருத்தத்தினுடைய அளவு கிடையாது, அட்சய ராசியின் தசாபுத்தியினுடைய பொருத்த அளவுகள் மட்டுமே. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம ஏஎல்பி பொருத்தத்தில் பார்த்தோம் 83% இருந்தது, அதனால் முடிவெடுத்தோம் அப்படின்னு
ஜோதிடர்கள் சொல்லக்கூடாது. காரணம், இது அட்சய ராசிக்குள்ள பொருத்தம் தான். நம்ம ஃபஸ்ட்டு அட்சய லக்ன பொருத்தம் கொடுத்துருக்கோம், அடுத்து அவங்க ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, ஏழாம் பாவம் எப்படி இருக்குங்கிறத பொருத்தம் போட்டு கொடுத்துருக்கோம், அதுக்கு அடுத்து தான் அட்சய நட்சத்திர பொருத்தம். இந்த அட்சய நட்சத்திர பொருத்தம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. அப்போது நம்ம இங்கே முதல் ரெண்டு காலத்திலேயே இவங்களுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அட்சய ராசி பொருத்தம் மூணாவது காலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த மார்த்தி திருமண பொருத்தம் பார்த்தால் மட்டும்தான் நம்ம திருமணத்திற்கான ஒரு சுபத்துவத்தை அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ரெண்டு சைடும் க்ரீனில் இருக்குது, ஃபுல் க்ரீனில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ரெட்டில் இருக்குது, அதுக்காக செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. யார் பக்கம் பிரச்சனை இருக்குது, அது எந்தெந்த காலகட்டங்களில் இருக்குது, அப்போல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ விளக்கத்துடன் இந்த திருமண பொருத்தத்தை சார் கொடுத்துருக்காங்க. இதை ஜோதிடர்கள் பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதகங்களை போட்டு ஆய்வு செஞ்சு பாருங்கள், பிரச்சனைக்கு உரிய காலகட்டங்களில் எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத எங்களுக்கு தகவல் கொடுங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.